அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2023க்கான டிஎன்ஏ டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், உலகளாவிய வர்த்தகத்தின் நிதிநுட்ப நகரம். ஸோ தமிழகத்தில் சென்னையில் குறிப்பாக வந்து சென்னையில் வந்து இந்த நந்தம்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் வந்து இந்த நிதிநுட்ப நகரமானது ஏற்படுத்துவதற்கான வேலைகள் ரொம்ப தீவிரமாக நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் என்ன, இந்த நிதிநுட்பம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட நிலையில் அதோடு நிதி சார்ந்த நடவடிக்கைகளும் இணைந்து விட்டது. ஒரு செல்போனில் உள்ள இணையதளம் மூலமாகவே அனைத்து வங்கி சேவைகளும் வர்த்தக சேவைகளும் நிதி சேவைகளும் ஓரிரு வினாடிகளில் முடிக்கப்பட்டு வருகின்றன. பாரம்பரியமாக வங்கி மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவன சேவைகளை வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கும் நிதி நுட்பத்துறை உலகம் முழுவதும் பெரும் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடும் அந்த வேகத்திற்கு இணையாக தன்னுடைய வளர்ச்சி பாதையை வகுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அப்படின்றதான். ஸோ இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்படின்னா 2030 வந்து இந்தியா தமிழகத்தினுடைய பொருளாதாரம் ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அப்படி ஒரு சூழலில் வந்து இந்த நிதிநுட்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே மெஜாரிட்டியாக பார்க்கும் பொழுது அதில் கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் டிரான்சாக்ஷன், கூகுள் பே, ஃபோன்பே, அதே மாதிரி வந்து வர்த்தகமானது மொபைல்லே நடக்குது. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான நிறைய தளங்கள் இருக்குது, அதிலே வந்து வர்த்தகம் நடைபெறுது. இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிதியானது அதிக அளவில் வந்து இங்கே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வளர்ச்சி கட்ட பாதையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுனால அதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசானது நிதிநுட்ப கொள்கைன்னு கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் வந்து நிதிநுட்ப நகரமானது ஏற்படுத்தப்பட இருக்கு அப்படின்றத நம்ம ஓவராலாக பார்க்கணும். நிதிநுட்பத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளமாக தமிழ்நாடு திகழ்கிறதோ அதுபோல நிதிநுட்பத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நிதிநுட்பத்துறையில் சிறந்து விளங்கும் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கொள்கையோட நோக்கம். அதன் அடிப்படையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனை செயல்படுத்தும் விதமாக நந்தம்பாக்கத்தில் 370 கோடி ரூபாயில் 56 ஏக்கர் நிலப்பரப்பில் நிதிநுட்ப நகரம் அமைக்க, 5.6 லட்சம் சதுர அடி பரப்பில் நிதி மற்றும் நிதிநுட்ப நிறுவனங்கள் தொடங்குவதற்கான அலுவலகங்களை உள்ளடக்கிய நிதிநுட்ப கோபுரமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரீசெண்டாக நிதிநுட்ப நகரம் அமைப்பதன் மூலம் 12,000 கோடி அளவிற்கு முதலீடுகள் வந்து ஈர்க்கப்படுவதுடன் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்றதான். நிதிநுட்ப கோபுரம் அமைக்கப்படுவதன் மூலம் ₹1,000 கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்றது. அப்போ இந்த சென்னை தலைநகரத்தில் வந்து அதிக அளவிலான இன்றைக்கும் வந்து இடம்பெயர்வு அப்படின்னா வேலையை நோக்கி இந்த தொழில் சார்ந்த இடம்பெயர்வுகள் வந்து சென்னையை நோக்கி அதிகமாக இருக்கும் அப்படின்றதான். அடுத்த கட்டமாக கல்வி அடிப்படையிலான இடம்பெயர்வு வந்து சென்னையில் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வேலைவாய்ப்பு அதிகரிப்பதன் மூலமாக கூடுதலான மக்களை ஈர்க்கக்கூடிய விதமாக இந்த சென்னை மாநகரமானது அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல் நிதிநுட்ப கோபுரத்தை 2025ஆம் ஆண்டில் தொடங்கிவிட வேண்டும் என முனைப்பில் தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கிருஷ்ணன், தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் ஜெயஸ்ரீ முரளிதரன் ஆகியோர் மின்னல் வேகத்தில் பணிகளை தொடங்கிவிட்டனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நிதிநுட்ப அலுவலகங்களை எங்கு வேண்டும் என்றாலும் தொடங்கி உலகின் எந்த மூலையிலும் உள்ள இடங்களோடும் அலுவலையும் வர்த்தகத்தையும் மேற்கொள்ளலாம் அப்படின்றதான். அப்போ இன்றைக்கி சென்னையில் வந்து நந்தம்பாக்கத்தில் நிதி தொழில்நுட்ப நகரம் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த உலகளாவிய இணைப்புக்கு, இந்த நிதி சார்ந்த இணைப்புக்கு வந்து ஒரு இடமாக, ஒரு முக்கிய இடமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். குஜராத்தில் கிஃப்ட்டு சிட்டி, ஸோ இந்த ஒரு மாடல் சிட்டியாக குஜராத்தில் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. முதல்கட்டமாக 1,000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய இருக்கிறது அப்படின்றதான். உலகளாவிய வர்த்தகத்தின் புகலிடமாக இந்த கிஃப்ட் சிட்டி அமைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது போல தமிழ்நாட்டையும் உலகளாவிய நிதிநுட்ப நகரமாக ஒளிரச் செய்ய வேண்டும். ஃபின்டெக் சிட்டியாக, அப்போ கிஃப்ட் சிட்டின்னு சொல்லும் பொழுது அது குஜராத், ஃபின்டெக் சிட்டியாக தமிழ்நாட்டை உருவாக்கணும், அதில் சென்னை நகரத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றதில் மிக முக்கிய முனைப்புடன் தமிழக அரசு செயல்படுது அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிக்கிளில் நம்ம பார்க்கணும் அப்படின்றதான். ஸோ இதுதான் இன்றைக்கான டிஎன்ஏ டாபிக். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.